வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா வந்து குட்வில் அக்கௌண்ட்டோட கண்டினியூஸ் வீடியோ. அது வந்து நான் லாஸ்ட் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா 12th ஸ்டாண்டர்டோட அக்கௌண்டன்சியில் வந்து வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட் போட்டிருந்தேன். இப்போ வந்து சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடோட வீடியோ போடுறேன், பாருங்கள். இந்த சூப்பர் ப்ராஃபிட்டுங்கிறது ரொம்பவே ஈஸி. நம்ம இதுவரையும் தனித்தனியாக போட்டதை மொத்தமாக போட போகிறோம், அவ்வளோதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னென்னா, ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது, ஆவரேஜ் ப்ராஃபிட், நார்மல் ப்ராஃபிட். ஆவரேஜ் ப்ராஃபிட் நம்மளே கண்டுபிடிப்போம் எப்படின்னா வந்து டோட்டல் ப்ராஃபிட் டிவைடட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ்ன்னு போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மெத்தட் கண்டுபிடிச்சிருவோம், அந்த மெத்தடு அது கண்டுபிடிச்சிக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் ப்ராஃபிட்டையும் கண்டுபிடிச்சி அதை லெஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது சூப்பர் ப்ராஃபிட். இப்போது நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன், சரிங்களா? கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இது எப்படி நான் சொல்கிறேன், கேபிட்டல் எம்ப்ளாய்டு அப்படிங்கிறது வந்து என்னென்னா குவஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எப்பவுமே வந்து பர்சன்டேஜ் தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து நார்மலாக நம்ம போடுற மாதிரி 10/100 அந்த மாதிரி போடுவோம், அந்த மாதிரி போட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம், சரிங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு கீழே வந்து பை போட்டு 100 போட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா குட்வில் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? குட்வில் என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட் நம்ம கண்டுபிடிச்சிருப்போம்ல, அதாவது லெஸ் பண்ணி வர ஆன்சரை இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ் குவஸ்டின்லேயே கொடுத்துருவாங்க. அதை மல்டிபிள் பண்ணால் நமக்கு டைரெக்டாக குட்வீலோட ஆன்சர் கிடச்சிரும். சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நீங்கள் நாளை நாலு மெத்தடில் யூஸ் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறது ஆவரேஜ் ப்ராஃபிட், செகண்ட் கண்டுபிடிக்கிறது நார்மல் ப்ராஃபிட், தேர்ட் கண்டுபிடிக்கிறது சூப்பர் ப்ராஃபிட், அண்ட் ஃபோர்த்து கண்டுபிடிக்கிறது குட்வில். சப்போஸ் அவங்க ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக ஏ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 பாருங்கள், நான் எழுதியிருக்கேன், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். கால்குலேட் த வேல்யூ ஆஃப் குட்வில் பேஸ்ட் ஆன் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் சூப்பர் ப்ராஃபிட். இதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ், சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு ஒன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு கொடுத்துட்டாங்க, செகண்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க, அடுத்து ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்க. இதில் நம்ம முதல் பண்ண வேண்டிய வேலை என்ன வேணும்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நார்மல் பாருங்கள், நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும். நார்மல் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எம்ப்ளாய்டு மைனஸ் நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். லிசன் பண்ணிக்கோங்க, இது வந்து மைனஸ் இல்லை, இது வந்து இன்டூ நான் மாற்றி போட்டேன். அதாவது நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, கேபிட்டல் எம்ப்ளாய்டு இன்டூ நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 20,000 இன்டூ 2 lakh, 2 lakh இன்டூ 15/100 போட்டீங்கன்னா 0 கேன்சல் ஆயிரும், 2000 இன்டூ 15 30,000, சரிங்களா? இதுதான் வந்து எனக்கு என்ன, நார்மல் ப்ராஃபிட். இவ்வளோ தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த பர்சன்டேஜ் கீழே 100 போட்டு கேபிட்டல் எம்ப்ளாய்டு எவ்வளவோ அதை கேன்சல் பண்ணுங்க, 30,000 உங்களுக்கு வந்து நார்மல் ப்ராஃபிட்டாக கிடச்சிடும். இப்போது இதில் நார்மல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சாச்சு, ஆவரேஜ் ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்டெப் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ இது ரெண்டு என்ன பண்ணணும், லெஸ் பண்ணணும். 42 30 போச்சுன்னா எவ்வளோ, 12,000 ரூபாய். இந்த 12,000 தான் நமக்கு என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட், சரிங்களா? இது சூப்பர் ப்ராஃபிட். இப்போ கிளியராக பாருங்கள், கேபிட்டல் எம்ப்ளாய்டு குவஸ்டினே கொடுத்துருவாங்க, அது கூட நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ரெண்டையும் டிவைட் பண்ணி மல்டிபிள் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 30,000, அது நார்மல் ப்ராஃபிட், சரிங்களா? இப்போது அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது. சூப்பர் ப்ராஃபிட்டோட ஃபார்முலா ஆவரேஜ் ப்ராஃபிட் மைனஸ் நார்மல் ப்ராஃபிட், 42,000 மைனஸ் 30,000, சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் எவ்வளோனா 12,000 ரூபாய், 42 மைனஸ் 30,000 போச்சுன்னா 12,000 ரூபாய், சரிங்களா? இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும், ஃபைனல் ஸ்டெப்பு, வி ப்ரிப்பேர் டு குட்வில், குட்வில கண்டுபிடிக்கணும், சரிங்களா? சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ், வி ஆல்ரெடி கால்குலேட்டட் டு சூப்பர் ப்ராஃபிட் இன்டூ நம்பர் ஆஃப் இயர் பர்ச்சேஸ். ஹவு மெனி இயர்ஸ், 3 இயர்ஸ், 3 இயர்ஸ் போட்டிங்கன்னா 36,000 தான் நமக்கு இதில் வந்து குட்வில், சரிங்களா? இவ்வளோதாங்க சம்மு. இதை வந்து நீங்கள் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தடில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஆவரேஜ் ப்ராஃபிட் இருக்கா, செகண்டு நார்மல் ப்ராஃபிட் இருக்கா, அது ரெண்டு இல்லாட்டி அந்த ரெண்டு கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், லெஸ் பண்ணி சூப்பர் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும். சூப்பர் ப்ராஃபிட்டை வச்சு நம்பர் ஆஃப் இயர்ஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா குட்வில் கிடச்சிடும். இவ்வளோதான், இதில் தான் டவுட் இருந்தால் கிளியராக கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா? இதோட எக்ஸைஸ் சம்ஸ் போட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய குட் திங் என்னென்னா வந்து உங்களுக்கு எக்ஸைஸில் நீங்கள் 7th கொஷின் என்ன அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேஷன் 7, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 7 என்ன மெத்தட் பார்க்குறீங்களோ ஆஸ் இட் இஸ் அதே மெத்தட் தான் எக்ஸைஸ் 7 இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகவே ஆகாது. டக்குன்னு எக்ஸைஸ் 7 ஆன்சர் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் இல்லஸ்ட்ரேஷன் எடுத்து பார்த்து உங்களுக்கு கிளியராக புரியும், சரிங்களா? ஆனால் அதை எடுத்து பாருங்கள், புரியாமல் யாரும் இருக்க வேணாம், தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் தமிழ் மீடியத்துக்கு வீடியோ இப்போ போடுறேன், இன்னைக்கு நான் நிறைய வீடியோ போடுறேன், அதனால் கிளியராக நீங்கள் பார்த்துக்கோங்க, சரிங்களா?
எனக்கு வந்து ஒரு இது காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு தியரிஸ் நான் போட்டாலும் நீங்கள் பார்ப்பீங்களா, நீங்கள் வந்து உங்களுக்கு அது தேவையா அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் நான் வீடியோஸ் போகிறதா எப்படி போகிறது என்ன கண்டென்ட்ல போகிறதுக்கு மட்டும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி ஏதாவது உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நம்பர் லாஸ்ட்டில் வரும், அதுக்கு கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Subscribe now and press the bell icon. Never miss an update.